हेलो फ्रेंड्स இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம்னா ஏழை மாணவர்களுக்கு வந்து இலவச லேப்டாப் மொபைல்லாம் வழங்க முடிவு செய்திருக்காங்க. இதுக்காக வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்ல வந்து எப்படி இதுக்கு அப்ளை பண்ணலாம், இதுக்கு தகுதிகள் என்ன, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது பற்றிய ஒரு சில முக்கியமான தகவலாம் இந்த பதிவில் பார்க்க போறோம். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த கொரோனாவால் கற்றல் கற்பித்தல் பணிகள்லாம் முற்றிலும் வந்து டிஜிட்டல் மயமாக்கப்பட்டிருக்கு. பள்ளி கல்லூரிகள்லாம் படிப்படியாக திறக்கப்பட்டால் கூட ஆன்லைன் கற்றல் முறை வந்து ஊக்கப்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்திருக்காங்க. தவிர்க்க முடியாத கல்வி முறையாக இருக்கும் ஆன்லைன் கிளாஸ்லாம் அனைத்து மாணவர்களுக்கும் சாத்தியம் இல்லை. அன்றாட வயிற்றுப்பாட்டுக்கே அல்லாத ஏழை மக்களால் அவங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து கல்வி சம்பந்தப்பட்ட உபகரணங்கள்லாம் வாங்கி தரத்துக்கு முடிய மாட்டேங்குது. அதனால அந்த மாணவ மாணவிகளுக்கு வந்து திறன் இருந்தா கூட போதிய கல்வி வந்து கிடைக்க மாட்டேங்குது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா உதவிகள் தேவைப்படும் ஏழை மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் மொபைல் ஆகியவற்றை வழங்கித்தர ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க, இணையதளம் உருவாக்கி இருக்காங்க. அவங்க யார்னா சென்னையை சேர்ந்த குனிஷா அகர்வால். இவங்க வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸ் தான். இவங்க பார்த்தீங்கன்னா helpchennai.org அந்த பேரில் வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வெப்சைட் வந்து எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து உதவி செய்யறதுக்கு என்ன இருக்கோ அவங்களாம் இந்த வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உதவி பண்ணலாம். அதே போல் யார் யாருக்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அவங்களும் வந்து இந்த வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உதவி கேட்கலாம். இது விஷயமா அந்த மாணவி குனிஷா அகர்வால் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்க வீட்டில் வேலை செய்யும் ஒரு பெண்ணுடைய மகளுக்கு வந்து கல்லூரியில் இடம் கிடைத்திருக்கான். ஆனா அந்த மாணவி கிட்ட வந்து லேப்டாப் இல்லாம ஆன்லைன் கிளாஸ் வந்து பங்கேற்க முடியவில்லைன்ட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து கவலையா தெரிவித்திருந்தாங்க. அப்பொழுது மாணவி குனிஷா அகர்வாலுடைய அம்மா வனிதா அகர்வால் வந்து தன்னிடம் இருந்த பழைய லேப்டாப்பை கொடுத்து உதவி இருக்காங்க. இதை பார்த்த நம்ம மாணவி குனிஷா அகர்வாலுக்கு என்ன தோன்றி இருக்குன்னா இதே போல் நிறைய பேர் வந்து கல்வி உபகரணம் இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்களே அவங்களுக்கு உதவி செய்தா என்ன அப்படின்னு தோன்றி இருக்கு. அதுக்காக தான் ஹெல்ப் சென்னை வெப்சைட் வந்து லான்ச் பண்ணாங்களாம். யார் யாருக்கெல்லாம் கல்வி சம்பந்தப்பட்ட உபகரணங்கள் அதாவது லேப்டாப் மொபைல் தேவைப்படுதோ அவங்கெல்லாம் இந்த வெப்சைட்ல போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு, அதை ரிஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வெப்சைட்ல போனீங்கன்னா ஐ நீட் ஹெல்ப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க மேல ரைட் சைடு கார்னர்ல, அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அதுல கிளிக் பண்ணீங்கன்னா உங்க நேம் என்டர் பண்ணிக்கோங்க, மொபைல் நம்பர், உங்க இமெயில் ஐடி, அப்புறம் உங்க அட்ரஸ், ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் உங்க ஃபாதர் வந்து என்ன ஆக்குபேஷன் பண்ணிட்டு இருக்காரு, என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கா அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் அம்மா நேம், அப்புறம் உங்க அம்மா வந்து என்ன தொழில் பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல வீட்டில் இருந்தாங்கன்னா ஹோம் மேக்கர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மந்த்லி ஃபேமிலி இன்கம் வந்து எவ்வளவு கேட்டிருக்காங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆதார் கார்டு நம்பர், என்ன ஸ்கூல் என்ன காலேஜில் படிக்கிறீங்க, அப்புறம் என்ன கிளாஸ் என்ன டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க அதை என்டர் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இதெல்லாம் என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா போது ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன்லாம் கிராஸ் செக் பண்ணுவாங்க. கிராஸ் செக் பண்ணிட்டு நீ தகுதியானவங்களா இல்லையான் முடிவு பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணி உங்க லேப்டாப்பை மொபைல கொடுத்துருவாங்க. இவங்க அது மட்டும் இல்லாம அவங்க டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்றதுக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமா நீங்க மெசேஜ் பண்ணி உங்க டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இவங்க கிட்டத்தட்ட இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 150 மேற்பட்ட மாணவருக்கு வந்து லேப்டாப் மொபைல் எல்லாம் வழங்கியிருக்காங்களாம். அதே போல யாருக்கெல்லாம் உதவி செய்திருக்கு வந்து என்ன இருக்கும் அவங்களும் வந்து வெப்சைட்டை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு உங்ககிட்ட இருக்க பணத்தையோ இல்ல ஆன்லைன் கற்றல் சம்பந்தமான உபகரணத்தையோ வந்து அளிக்கலாம் சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து உதவி செய்யறதுக்கு என்ன இருக்கோ அவங்களுக்கும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஹெல்ப் த காஸ்ட் காண்டாக்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா உங்க நேம், மொபைல் நம்பர், அப்புறம் இமெயில் அட்ரஸ், அட்ரஸ், அப்புறம் லேப்டாப் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, என்ன பிராண்ட் லேப்டாப் வச்சுருக்கீங்க, ப்ராசஸர் டைப் என்ன, ரேம் சைஸ் என்ன, ஆர்டிக் சைஸ் என்ன, ஸ்க்ரீன் சைஸ் என்ன, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து என்ன போட்டிருக்கு, ஒர்க்கிங் கண்டிஷன் இருக்கா, ஃபால்ட் கண்டிஷன் இருக்கா, ஸோ இதெல்லாம் என்டர் பண்ணிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஏதாச்சும் கல்வி சம்மந்தப்பட்ட பொருள் வந்து ஏதாச்சும் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து இவங்களுக்கு டொனேட் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பணமா இருந்தாலும் அழித்து உதவி செய்யலாம் சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் 17 வயதேயான இந்த 12 வகுப்பு மாணவி குனிஷா அகர்வால் யாருன்னு கேட்டீங்கன்னா சென்னை பெருநகர் காவல் ஆணையர் மகேஷ்குமார் அகர்வாலின் மகள் தான் இவங்க. இவங்களுடைய நல்ல மனசுக்கு வந்து இவங்க ரொம்பவே நல்லா இருப்பாங்க, எல்லாருடைய புண்ணியமா வந்து இவங்களுக்கு வந்து சேரும். இந்த பதிவில் நான் கொடுத்த தகவல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யாருக்காச்சும் உதவி தேவைப்பட்டாலோ யாருக்காச்சும் உதவி செய்யற எண்ணம் இருந்தாலோ இவங்களும் அப்ரோச் பண்ணுங்க. தேங்க்யூ கைஸ்.